அவன் எதனால இப்படி பாடுபடுகிறான் என்றெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வரம். இதைத்தான் அறிவின் வரம் என்று நாம் கூறலாம். இந்த அறிவின் வரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறவும் அவர்களை சரியான வழியிலே நடத்தவும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த வரத்தை பெற்றவர்கள் கடவுளை புரிந்து கொள்ளவும் அவருடைய வழிகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தேவைகளிலே அவர்களுடைய உண்மையான தேவையை அறிந்து அவர்களுக்கு சரியான ஆலோசனை கூறவும் இந்த வரத்தை பயன்படுத்தலாம். அதோடு கூட விசுவாசம் என்று 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதையும் ஒரு வரமாக இங்கு கூறுகிறார் பவுல். விசுவாச வரம் என்றால் என்ன? இது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அல்ல. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். ஆனால் விசுவாச வரத்தை பெற்றவர்கள் சிலர், இந்த விசுவாச வரத்தை பெற்றவர்கள் கடவுளின் நாமத்திலே அவருக்காக பெரும் காரியங்களை விசுவாசத்தினாலே சாதிக்கிறவர்கள். இது கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஈவாகும். அவருடைய ஊழியத்திலே பயன்படும்படியாய், குறிப்பான இடுக்கன் ஆன சூழ்நிலைகளிலே பயன்படும்படியாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வரமாகும். சில குறிப்பிட்ட தேவைகளுக்கென்று சூழ்நிலைகளுக்கென்று சில விசுவாசிகளுக்கு இந்த வரம் கொடுக்கப்படலாம். இந்த வரத்தை பெற்றவர்களை நாம் திருமறையிலும் பார்க்கிறோம் அல்லவா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவராயிருந்தார் என்று 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த விசுவாசம் அவருக்கு ஒரு வரமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. பண்டிதை ராமாபாய் நம்முடைய நாட்டிலே அநேக விதவைகளுக்காகவும் அநாதைகளுக்காகவும் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை எழுப்பினார். விசுவாசத்தினாலே அதை அவர் சாதித்தார். அவருக்கு விசுவாச வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனி கார்மைக்கேல் அம்மையார் டோனாவூர் என்கிற இடத்துல இதோ தாம் மீட்டுக் கொண்ட தேவ ஆலயங்களிலிருந்து கோவில்களிலிருந்து மீட்டுக் கொண்ட பெண்களுக்காகவும் இன்னும் தேவையுள்ள அநாதை பிள்ளைகளுக்காகவும் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை எழுப்பினார். அதுவும் விசுவாசத்தினாலே சாதிக்கப்பட்ட ஒரு சாதனை ஆகும். அவருக்கும் விசுவாச வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜார்ஜ் மில்லர் என்று சொல்லப்பட்ட பக்தர் இங்கிலாந்து நாட்டிலே அநாதைகளுக்காக பல அநாதை ஆசிரமங்களை உருவாக்கினார். அநாதைகளுக்கு அவர் உதவி செய்தார். விசுவாசத்தினாலே இந்த ஊழியத்தை அவர் நடத்தினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அட்சன் டெய்லர் என்ற பக்தர் சீன உள்நாட்டு மிஷன் என்கிற மிஷனை விசுவாசத்தினால் ஆரம்பித்தார். இந்த மிஷன் நூற்றுக்கணக்கான மிஷனரிகளை சீனாவுக்கு அனுப்புவதற்கு கடவுளின் கையிலே ஒரு கருவியாய் அமைந்தது. விசுவாசத்தினாலே இயங்கும் இந்த மிஷனை ஆரம்பிக்க விசுவாச வரம் பெற்ற ஹட்சன் டெய்லரை தெய்வம் பயன்படுத்தினார். இன்றைக்கும் நம் நாட்டிலே விசுவாச வரத்தை பெற்று தேவனுக்காக பெருத்த காரியங்களை சாதிக்கும் மக்கள் இருக்கிறார்கள். இதுதான் விசுவாச வரம். இன்னும் வரங்களின் பட்டியலிலே அற்புதங்களை செய்யும் சக்தி என்று 10வது வசனத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அற்புதங்களை செய்யும் இந்த வரம் குணமாக்கும் வரத்திலிருந்து வித்தியாசமானது. குணமாக்கும் வரம் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் வரம். அற்புதங்களின் வரமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்களை எதிர்பார்க்க, கடவுள் கிரியை செய்வார் என்று அவரை சார்ந்து எதிர்பார்க்க ஒரு மனிதனை நடத்தும் வரமாகும். அற்புதங்களை செய்யும் வரம் என்பதனாலே ஏதோ அவனே கடவுளுடைய வல்லமையை பெற்றுவிட்டான், கடவுளின் அவதாரமாகிவிட்டான் என்று நாம் கூற முடியாது. அவனிடத்திலே வல்லமை இல்லை. அவன் வெறும் கருவியாய் கால்வாயாய் மட்டும் பயன்படுத்தப்படுகிறான். கடவுளின் வல்லமை அவன் மூலமாய் பாய்ந்து இந்த வரத்தை அவன் பெற்றிருப்பதனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவனால் செய்ய முடிகிறது. இதுதான் அற்புதத்தின் வரம். இந்த வரத்தை பெற்றவர்கள் தங்களுக்கு மகிமையை எடுத்துக் கொள்ளக் கூடாது, தங்களுடைய வல்லமை என்று தவறாய் எண்ணிக்கொள்ளவும் கூடாது. இது அற்புதங்களை செய்யும் வரம். ஆவிகளை பகுத்தறிதலும் ஒரு வரமாகும். அதுவும் 10வது வசனத்தில் கூறப்படுகிறது. போலியான ஆவி எது, மெய்யான ஆவி எது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி எது, உண்மையான கிறிஸ்துவின் ஆவி எது, போலியான கள்ள தீர்க்கதரிசிகள் யார், உண்மையான தீர்க்க தரிசனங்களை கூறுகிறவர்கள் யார் என்றெல்லாம் பகுத்தறியும்படியான ஒரு வரம். இந்த வரத்தை பெற்றவர்கள் தங்களுடைய மனதிலேயே, தங்களுடைய சிந்தையிலேயே யார் உண்மையை கூறுகிறவர்கள், யார் போலியாக செய்தியை கூறுகிறவர்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வரம் பரிசுத்தாவியானவரால் கொடுக்கப்படும் ஒரு வரமாகும். இந்த வரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தவறான வழிகளில் இருந்தும் போலியான தீர்க்க தரிசனங்களில் இருந்தும் எச்சரித்து நடத்தலாம். இன்னும்
வரங்களின் பற்றியிலே பாஷையிலே வியாக்கியானம் பண்ணுதலும் ஒரு வரமாய் கூறப்படுகிறது. அந்நிய பாஷைகளிலே ஒரு மனிதன் சபையிலே பேச வேண்டுமானால் அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் பெற்ற ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்தோம். ஒரே மனிதனுக்கு அந்நிய பாஷையின் வரமும் அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ணும் வரமும் கொடுக்கப்படலாம். அல்லது பாஷையை வியாக்கியானம் பண்ணும் வரம் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்படலாம். இப்படி ஆவியின் வரங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த வரங்களுக்காக கடவுளை துதிப்போம். வரங்களை பெற்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பக்தி விருத்திக்காகவும் சபையின் பக்தி விருத்திக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் எங்களுக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறீரே. எங்களுடைய வரத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தவும் கிருபை செய்யும். விசுவாச வரத்தை பெற்றவர்கள் உம்முடைய மகிமைக்கென்று பெருத்த காரியங்களை சாதிக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாவும் கிருபையால் உகந்ததா கீடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனுங்கே உடைமை ஆக்கிடுமே, மேய்ப்பனே மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டே நில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே, புயவனே புயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.